Hi guys, welcome to I know Tamil. இது ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி பார்த்துட்ருக்க கம்பெனிஸோட லோகோஸில் என்னென்ன விஷயம் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த லோகோ மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரெடிட்ஸ் சொல்லிடுறேன். கிரெடிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் கிராஃப்ஸ்டாம் அப்படின்ற அவங்க பேஜில் இருந்தால் இந்த இமேஜஸ் அதாவது இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட பேரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் என்இடி, ஸோ இன்டர்நெட்டை குறிக்கிது. நெக்ஸ்ட் ஃப்ளிக்ஸ், ஃப்ளிக்ஸ்னா மூவிஸ்னா இருக்கும். ஸோ அதை அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெண்டாக இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க, அது வந்து சினிமா ஸ்க்ரீனை குறியுது. அண்ட் புதுசாக இப்போ இருக்க நெட்ஃப்ளிக்ஸோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் என் மட்டும் வர மாதிரி இருக்கும். அது நல்லா பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க அந்த ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் டார்க் ரெட் கலர்லேயும், ஃபர்ஸ்ட்டில் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டான கலர்லேயும் இருக்கும். அது பார்க்க வந்து ஒரு வே மாதிரி இருக்கும். ஸோ அது ரெட் கார்பெட்டாக குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமேசான். அமேசானில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிவர். ஸோ அமேசான் காடுகள் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கிரேட்டஸ்ட் ரிவர் ஆஃப் சவுத் அமெரிக்கா அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்துருக்க அந்த ஆரோ தான் அங்கே வந்து மேஜராக வந்து பேசுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆரோ ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இசட். ஸோ ஏ டு இசட் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற விதமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்மைல் ஷேப்பில் அந்த ஆரோ வந்து இருக்குது. ஸோ அடுத்ததான் ஃபெட்எக்ஸ். ஸோ ஃபெட்எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு டெலிவரி கொரியர் கம்பெனினே சொல்லலாம். இங்கே எப்படி ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்தமாதிரி ஃபெட்எக்ஸ் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பெரிய கம்பெனி. நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபாரின் மூவி பார்த்துருந்தாலுமே தெரியும், அதில் ஃபெட்எக்ஸ் ஒரு வண்டியாச்சும் ரோட்டில் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபெட்எக்ஸோட ஃபுல் ஃபார்ம் ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ். இதில் வந்து ஒரே ஒரு டீட்டெயில் தான் எனக்கு செமையாக பிடிச்சிருந்துச்சு. அந்த எக்ஸ்பிரஸில் நான் இது வரைக்கும் கவனிக்கவே இல்லை, அவங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இஎக்ஸுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து ஸ்பேஸ் விடாமல் ஒன்று மெர்ஜாக இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இஎக்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு ஏர் ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ அது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் காமிக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இது சீக்கிரமாக வந்து நாங்கள் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறதா இது இருக்குது. சப்வே. ஸோ சப்வே வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, இங்கே ஃபேமஸ் இல்லை, இருக்குது பட் யாரும் அதிகமாக போனதில்லை. ஸோ சப்வே நான் என்னது, ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு எக்ஸிட். அந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம்ந்து போனால் இது என்ட்ரன்ஸ், அது எக்ஸிஸ்ட். அந்த பக்கம் வந்து அது என்ட்ரன்ஸ், இது எக்ஸிஸ்ட். ஸோ அதை மென்ஷன் பண்ணுற விதமாக, ஸோ எஸ்ஸில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ், ஒயில் வந்து ஒரு எக்ஸிட், அதுதான் வந்து இங்கே குறிக்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொன்று கலர் சைக்காலஜி ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லல. க்ரீன் வந்து வெஜிடபிள்ஸும், எல்லோ வந்து அதர் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, பட் அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரியல. அடுத்து வோடாஃபோன். வோடாஃபோன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், சிம்பிளான ஒன்று. அந்த ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை ரெட் கலரில் வந்து ஓப்பன் கோட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் கோட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிகினிங் ஆஃப் அ கான்வர்சேஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தொடக்க புள்ளியாக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பின்ட்ரெஸ்ட். ஸோ பின்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான். ஸோ அதிகமாக நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட் இருக்குது, குவாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பின்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஸோ அது வந்து லெட்டர் பியாக இருக்குது. அதிலே நல்லா நீங்கள் உத்து நோக்குனீங்கன்னா அந்த பியோட கீழ் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக முடியும். ஸோ அது வந்து பின்னு மாதிரியும் இருக்குது, அதாவது நீங்கள் அந்த தம் பின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பின் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சோனி வயோ லேப்டாப். ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேரே தெரியாது, நான் இதை பார்க்குற வரைக்கும் எனக்கு அது பேர் வயோனே தெரியாது. ஸோ விஏஐஓ, அந்த விஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மில் இருக்குது, அது வந்து அனலாக் சிக்னல். அனலாக்னா ஓல்டு மெத்தட், அப்போலாம் வந்து ஒன்லி ஒயர், டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி ஒன்லி ஒயர் கனெக்ஷன் தான் இருக்குது, அதுவும் அனலாக்ஸில் தான் இருந்துச்சு எல்லாமே. கடைசியாக அந்த ஐஓ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பைனரி டிஜிட், அது 1 and 0 பைனரி டிஜிட். இது வந்து டிஜிட்டலை குறிக்குது, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அனலாக்ல இந்த ஓல்டு டு நியூ அப்படின்றத சொல்கிறதுக்காக வயோ அப்படின்றத விஏஐஓ வந்து வே டு டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்கோ. சிஸ்கோன்றது பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கம்பெனி, எப்படி ஒரு ஹெச்சிசிஎல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கனால அதில் ஃப்ரான்சிஸ்கோவில் சிஸ்கோ எடுத்துக்கிட்டாங்க நேமு. அண்ட் அங்கே இருக்க கோல்டன் கேட் பிரிட்ஜை சிம்பிளைஸ் பண்ணுற விதமாக சிக்னல்ஸ்லாம் வந்து அந்த ஷேப்பில் இருக்குது, அண்ட் அது வந்து டிஜிட்டல் சிக்னல். அடுத்து ஆடி. ஆடி சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 4 சக்கரம் ஒன்றோடு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களோட யூனியன், ஆட்டோ யூனியன், அது வந்து 4 சேர்ந்து ஒரே கம்பெனியாக மெர்ஜாக இருக்கும் போல். ஸோ டிடபிள்யூகே, ஹார்ச், வாண்டரர், ஆடி, ஸோ இது 4 சேர்த்து மெர்ஜானதுனால அவங்க வந்து இந்த சிம்பிளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்பிசி, நேஷனல் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல் அமெரிக்கன் டெலிவிஷன் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் சிம்பிள் இருக்குது.
அண்ட் பீகாக்கோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது. அந்த ஆறு கலருமே வந்து அவங்களோட ஆறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த சேனல்ஸை குறிக்குதுன்னு வச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸு, மியூசிக், என்டர்டைன்மெண்ட்டு, நார்மல் டெலிவிஷன். நெக்ஸ்ட் லே டூர் ஃப்ரான்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிஸ்ட் டூர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள்லேயே உங்களுக்கு வந்து அந்த யூ டூர் TOUR, அதுக்கு மூணு OUR கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு ஜெர்சி தருவாங்க. அதை சிம்பலைஸ் பண்ணுற விதமாக அந்த ஓ சர்க்கிள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மாஸ்டர் கார்டு. இது கார்டு வந்து இது ஃபுல்லாகவே கலர் சைக்காலஜி தான், பெரிய டிசைனே இல்லை, ரெண்டே ரெண்டு சர்க்கிள். பட் ஆனால் ரெட் கலர் வந்து பிரேவரி, பேஷன் அண்டு அதெல்லாம் குறிக்குது, அண்ட் ஜாயெலாம் குறிக்குது. எல்லோ கலருன்றது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி குறிக்குது. இது ரெண்டுத்து கம்பைன் ஆகிற அந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ஃபார் த பீப்புள், ஸோ பீப்புளோட குவாலிட்டி வந்து குறிக்குது. இந்த ரெட்டும் இந்த எல்லோவும், அதாவது ப்ராஸ்பெரிட்டியும் பிரேவ் பேஷன்ஸ் அண்ட் ஜாய் இதெல்லாம் சேரும்போது அவங்க வந்து ரிச் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹுண்டாய். ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா அது ஹெச்மா, எல்லாருமே ஹெச்னு தான் சொல்லுவோம், ஸோ சொல்லிடலாம். ஸோ ஹெச்னால ஹெச் வச்சுட்டாங்கன்ட்டு. ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் லோகோவுக்கு நான் அர்த்தம் கண்டுபிடிச்சேன் இல்லை வேறு எங்கேயாச்சும் படித்தேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.